பத்து வயசுலயே பர்சல்ல போய் ஸ்மக்லிங் பண்ண வேண்டாம்னா என்கிட்ட அவன் வேலையை கட்டுற ராஸ்கல். கட்டுமரத்துல கஞ்சா கடத்துறவனையே என் காம்பவுண்டுக்குள்ள நுழைய விட மாட்டேன். என் பேர சொல்லியா ஃப்ராடு பண்ற? சரக்கு யார் அனுப்பிச்சது சொல்லு. மைக்கேல் ராஜ், மைக்கேல் ராஜ் விட்டுருங்க. சரக்கு நான் தான் சார். ரெண்டு பேரும் தொழில் கூட்டாளிங்க. நீங்களே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது அவ்வளவு நல்லா இல்ல. கூட்டாளி யாரியா? கூட்டாளி இவனா? கூட்டாளி கூட்டாளிங்கிறவன் ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி மாதிரி இருக்கணுமே தவிர, புருஷங்கார ஆபீஸுக்கு போனதும் பக்கத்து வீட்டுக்காரருக்கு படுக்கையை தட்டி போடுறாளே அவ மாதிரி இருக்க கூடாது. நிறுத்துற, நானும் பாக்குறேன், நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறிய. நீ தொழில் கத்துக்கிட்ட அதே நைனா கிட்ட தான் நானும் தொழில் கத்துக்கிட்டேன். என்னமோ இப்ப புத்தர் காந்தி லெவல்ல பேசினா அதுக்கு நானா பொறுப்பு? தெரியாதவங்களை பத்தி நீ பேசாதடா. நாம ரெண்டு பேருமே நயனா கிட்ட தான் தொழில் கத்துக்கிட்டோம். ஆனா நீ தப்பான பாடம் கத்துக்கிட்ட. 100 ரூபாய் காசுக்காக 1,00,000 ரூபாய் பொருளை ஹார்பர்ல இருந்து வெளியே கொண்டு வந்தார். ஆனா 1,00,000 ரூபாய் கொடுத்தாலும் ஒரே ஒரு பிராந்தி பாட்டில வெளியே கொண்டு வந்திருப்பாரா? மைக்கேல், நீ அடிச்ச ஒவ்வொரு அடியும் நான் இயந்திரமா தாங்கிட்டு இருந்தேன். நம்ம நட்பு கெடக்கூடாதுன்றதுக்காக இல்ல, சின்ன வயசுல இருந்து வளர்த்த இந்த தொழில் கெடக்கூடாதுன்றதுக்காக. லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு போடுற பார்ட்னரை விட எங்கேயோ கஞ்சா அடிச்சிட்டு கண்ணை மூடுற பரதேசி பையன் உனக்கு பெருசா போயிட்டான்ல. லட்சியத்துக்காக தொழில் பண்றதா இருந்தா லாலா கடை வச்சிரு. ஏண்டா ஸ்மக்லிங் பண்ண வந்த? இந்த சரக்கு எடுத்துட்டு போற கட்டுமரத்தெல்லாம் மீன் பிடிக்க விட்டுடு. கோல்டன் ஃபிஷ் நல்ல வியாபாரம், பெசாம கடை வச்சு உக்காரு. அனாதையா இருந்தேன்னு எடுத்து வளர்த்த நைனா செருப்பு தைக்க சொல்லி கொடுத்திருந்தா கூட இந்த தொழிலுக்கு வந்திருக்க மாட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன வயசுல இருந்து இந்த தப்பான தொழில பழகிட்டேன். என்ன நம்பிக்கிட்டு இருக்க நூத்துக்கணக்கான குடும்பங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தான் இந்த தொழிலை விட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இதப்பா, என்னோட வாழ்க்கையும் சரி என்னோட தொழிலும் சரி எப்படி அமைச்சுக்கிறேன்னு எனக்கு தெரியும். இது நாள் வரைக்கும் எந்த கட்டுப்பாட்டோட என்கிட்ட இருந்தையோ அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுனா இரு. பீட்டர், நடந்தது நடந்து போச்சு, கொஞ்சம் பொறுமையா இரு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் என்னங்க பொறுமை? நம்ம லட்சியத்தையும் கொள்கையும் ஜனங்க கிட்ட சொல்லி ஓட்டு வாங்குறதுக்கா மைக்கேல் ராஜோட கூட்டு சேர்ந்தோம்? சீக்கிரமா சம்பாதிக்கணும், அதனால அவனோட சேர்ந்தோம். வருமானத்தை கெடுத்துக்கிட்டு அப்படி என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்? அது சரி, அதுக்கு மேல என்ன பண்ணணும்னு யோசிப்போமே. நான் யாருக்காகவும் என் வருமானத்தை இழக்க நான் தயாரா இல்ல. அதுக்கு பதிலா மைக்கேல் ராஜோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இழக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஆக மைக்கேல் ராஜை பகச்சுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமா, வெரி குட். பிரிஞ்சு போய் தான் பகச்சுக்கணும்னு அவசியம் இல்ல, கூட இருந்தே பகச்சுக்கலாம். என்னையா சொல்ற? உறவாடி கெடுக்கிறதுல நீங்க தான் ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சே. Can I do something for you? நான் உங்களை பார்க்க வரல.
அனாதையா இருந்த என்ன வளர்த்து ஆளாக்குனீங்க, கொடி கொடியா சொத்து இருந்தும் உட்கார்ந்து சாப்பிட வேண்டிய நீங்க என்ன விட்டுட்டு தனியா வந்து இப்படி கஷ்டப்படுறீங்களே, அப்படி நான் என்னதான் தப்பு பண்ணேன்? நீ ஒன்னும் தப்பு பண்ணலப்பா மைக்கேல், எனக்கு இந்த வாழ்க்கை புளிச்சு போச்சுப்பா. எத்தனை நாளைக்கு தான் போலீஸுக்கு பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறது? கை நிறைய சம்பாதிக்கிறோம், நிம்மதியா தூங்க முடியுதா? மைக்கேல இன்னொன்னு சொல்றேன்பா, இந்த உலகத்துல விஞ்ஞானிங்க, டாக்டருங்க, என்ஜினியருங்க, வக்கீலுங்க, இவங்க எல்லாருக்கும் ரிட்டையர்மெண்ட் உண்டு. ரிட்டையர்மெண்ட் இல்லாத தொழில் ஒண்ணு நம்ம மாதிரி கிரிமினல், இன்னொன்னு அரசியல்வாதிங்க. மைக்கேல் யோசிச்சு பார்த்தேன், கையில வலுவு இருக்கிற வரைக்கும் நிறைய சம்பாதிச்சேன், ஆனா மனசுல நிம்மதி இல்லப்பா. அதனாலதான் சாகர காலத்திலேயாவது கொஞ்சம் சுயமா சம்பாதிச்சு சுத்தமா வாழலான்னு இந்த வாட்ச்மேன் வேலைக்கு வந்தேன். உன் மேல எனக்கு ஒரு கோபம் இல்லப்பா. உலகத்துல யாருக்காவது வாரிசு வேணும்னா ஒன்னு பெத்தெடுப்பாங்க இல்ல தத்தெடுப்பாங்க. கிரிமினல் குற்றவாளியான எனக்கு யாருமே பொண்ணு தரல. என் வாரிசான உன்னை கூட நான் அனாத ஆசிரமத்துல இருந்தா திருடினேன். ஆனா நான் உனக்கு அன்னைக்கே ஆனாவன் சொல்லி கொடுத்துருந்தேன்னா நீ மனுஷனா இருப்ப. அடுத்தவன் பாக்கெட்ல எப்படி கை வைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்து உன்னையும் நான் குற்றவாளி ஆக்கிட்டப்பா. எதை குற்றங்கிறீங்க? டிவியும் டெக்கையும் கோல்டையும் டாக்ஸ் கட்டி வித்தா அதுக்கு பேரு பிசினஸ், டாக்ஸ் கட்டாம ஏமாத்தி வித்தா அதுக்கு பேரு ஸ்மக்லிங். இந்த நாட்டுல எத்தனையோ பெரிய மனுஷங்க டாக்ஸ் கட்டாம கோடிக்கணக்கா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கிறத பார்லிமெண்ட் வரைக்கும் நாரிக்கிட்டு இருக்கு. நீங்களே உங்களை குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. தயவு செஞ்சு என் கூட வாங்க. டேய், செய்யற தப்புக்கு யார் வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் வியாக்கியானம் சொல்லலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நான் செஞ்சதும் தப்பு, இப்ப நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறதும் தப்பு. எனக்கு என்னமோ செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சித்தம் தேடணும்னு என் மனசுக்குள்ள தோண ஆரம்பிச்சிருச்சு. எங்க நான் சரணடைஞ்சு போலீஸ்ல உன்னையும் காட்டி கொடுத்துருவோம்னு எனக்கு பயமா இருக்கு. அதனாலதான் நான் உன்னை விட்டு விலகி வந்துட்டேன். அப்பா, எனக்கு காசு போன அவசியம் இல்ல. அதையெல்லாம் ஒரு நிமிஷத்துல தூக்கி எறிஞ்சிட்டு நான் உங்களோட வந்துட முடியும். ஆனா வேலை வெட்டி இல்லாம வேற வழியே இல்லாம என்ன நம்பி நூத்து கணக்கான குடும்பங்கள் இருக்கு, அவங்களுக்காக. அதனாலதான் சொல்றேன்ப்பா, என்னோட வான்னு நான் உன்ன கூப்பிடல, அதே மாதிரி நீயும் உன்னோட வான் என்ன கூப்பிடாத. எங்க இருந்தாலும் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்போம். என்ன மன்னிச்சிருப்போம். படிக்கும் போது இதெல்லாம் என்னன்னு உனக்கு லா காலேஜ்ல சொல்லி கொடுத்திருப்பாங்களே. ஓ, அன்னைக்கு நீ கிளாஸ் கட் அடிச்சிட்டியா? தரடா கதவை, தரடா. இந்த வீட்ல இருக்கிற சில பொறுக்கிங்க சட்டவிரோதமான செயல்ல ஈடுபட்டிருக்காங்க, சர்ச் வாரண்டோட வந்திருக்கும். வீட்டுக்குள்ள வந்ததே தப்பு, வந்து பொறுக்கிங்கன்னு சொல்றது அதை விட தப்பு. நான் அடிச்சு துரத்துறதுக்கு முன்னாடி தயவு செய்து வெளியே போறீங்களா? ப்ளீஸ் கெட் அவுட். என்ன சர்ச் வாரண்ட்? டெய்லி பிரியாணி சாப்பிட்டு கையை தொடச்சு போடுறோம், யூ நோ தட். ஏயா, டிபார்ட்மெண்ட் புதுசா சேர்ந்தா இப்படிதான் நீதி நேர்மன் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்களும் அதை எடுத்து சொல்றது இல்ல. ஒன்னாம் தேதி சம்பளம் மிஸ் ஆனா கூட என் மாமூல் மிஸ் ஆகுறது இல்ல. என்னமா அந்த அம்மா கூப்பிட்டாங்க பின்னாடி வந்துட்டீங்களா? உன்ன மாதிரி ஒன்னே கால பையங்க கிட்ட எல்லாம் பயந்துகிட்டு இருந்தா நான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே வந்திருக்க மாட்டேன். ஏய், என்ன பாத்து நிக்கிறீங்க? இவனை பிடிச்ச வேலையில ஏத்துங்க. ஏய் பீட்டர், அங்க என்னடா ஏன் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? சட்டவிரோதமான காரியங்கள்ல சில பொறுக்கி பயில்கள் ஈடுபட்டு இருக்காங்க, அதுவும் இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னு சர்ச் வாரண்டோட வந்திருக்காங்க டிக்னிஃபைட் போலீஸ் ஆபீசர். அவங்க கிட்ட சண்டை போடாம என்னடா செய்ய சொல்ற? விட்டுடா, பண்ணட்டும். வாங்குற சம்பளத்துக்கு வஞ்சனை இல்லாம வேலை செய்யணுங்கிற நல்லெண்ணத்தோட வந்திருக்காங்க. ஆரம்பத்திலே டிஸ்டர்ப் பண்ணா அப்செட் ஆகி வேலையை ராஜினாமா பண்ணிட போறாங்கடா. சோதனை போட வந்தவங்களுக்கு நாமளே சோதனையா இருக்க கூடாதுடா. அவங்க அப்செட் ஆக கூடாதுன்றதுக்காக நாம அவமானப்படணுமா? வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். ஏய்,
மைக்கேல் ராஜ் அவமானப்படுத்திட்டு இந்த காம்பவுண்ட் விட்டு யாராவது உயிரோட போக முடியுமா? பயப்படாம போங்க மேடம், நீங்களும் போங்கயா, நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். அதுதான் எனக்கும் தெரியல. ஒரு இன்ச் கூட விடாம எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. ஓகே. ஏய் அம்மா டென்ஷனா இருக்காங்க, வேலைய பாரு. ஏய் எலி செத்து கிடக்குதுல, அப்படியே அமுக்கு, அம்மா வந்துட போறாங்க. கனவுகளை வளர்த்து வரும் காதல் நாயகியை குற்றவாளிகளை மட்டுமே கண்டுபிடிக்கும் உன் கண்களுக்கு எனது குளிர்ந்த இதயம் தெரியவில்லையா? நான் எழுதும் இந்த டைரியை எனது காதலியாக பாவித்து எழுத்துக்களை முத்த முத்திரைகளாக பதிக்கிறேன். நான் தருவதை ஏற்றுக்கொள்ளும் இந்த டைரியை போல் எனது காதலியும் ஏற்றுக்கொள்வாளா எனது உண்மையான காதலி? இதைத்தான் கண்டுபிடிச்சீங்களா? கடத்தல் பண்ற நம்ம காதல் பண்ணக்கூடாதுரா? ஏதாவது கொடுத்து செட்டில் பண்ணி அக்கௌண்ட க்ளோஸ் பண்ணிக்கணும். இது நம்ம ஃபேமிலி பாலிசி. ஏய் கடத்தல் பிசினஸ்க்கு வேணும்னு ஐடியா கொடு, பர்சனல் லைஃப்ல தலையிடாத. கெட் அவுட். நான் அதை சொல்றேன், கேட்டுக்க. இன்ஸ்பெக்டர் ஷீலா உங்களை பார்க்க வந்திருக்காங்க. நேத்து சர்ச் வரண்டோட வந்தா, இன்னைக்கு அரெஸ்ட் வரண்டோட வந்துட்டாளா? இல்ல சார், பார்த்த உடனே பக்குன்னு காதல் வர்ற மாதிரி பளிச்சுன்னு வந்திருக்காங்க. அந்த மஞ்ச மேலாக்கும் கருப்பு கீழாக்கும் சும்மா கும்முன்னு ஆளை தூக்குது போங்க. ஏய்